லிங்கம் போஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 விதிமுறைகள், லேண்டினால் தோஷம் வருவதற்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா டெம்பிள். ஸோ நிலம் வந்து கோவில் நிலம். ஸோ கோவிலில் வந்து இருக்கிற வீட்டில் நம்ம வசிச்சிட்ருக்கோம். ஸோ கோவிலில் வந்து இருக்கிறதே யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சுருப்பாங்க, அந்த இடத்த வந்து நாம் வாடகைக்கு இருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சொல்ப வாடகை நம்ம கொடுத்துட்ருப்போம், அல்லது வாடகையே கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அந்த கோவிலுக்கு போகிற வருமானம் குறையும் போது அந்த கோவிலில் இருக்கிற அந்த கோவில் இறைவனுடைய ஒரு சின்னதாக ஒரு குறை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்த காலி செய்யாமல் கூட நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது நம்ம வேறு ஒரு வீடு கட்டி குடி போயிருப்போம், அல்லது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜாமான் செட்டு வச்சுக்கிட்டே இருப்போம், காலி பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால் வந்து ஒரு தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். அது வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து நிர்வாகம் பண்ணது, அதெல்லாம் ஒன்று. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா கோவிலில் வந்து உள்ளுக்குள்ளேயே கடை வச்சுருந்தாங்க, அல்லது வெளியே வச்சுருப்பாங்க, அவங்க வாடகை பாக்கின்னு எழுதி போட்டிருப்பாங்க, இந்த இவ்வளோ பாக்கி கோவிலுக்கு கொடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வழியில் வந்து சின்னதாக இருந்து பெரிய அளவில் வரைக்கும் குறை வந்து கண்டிப்பாக சேரும். இரண்டாவது பாயிண்ட் என்னென்னாக்கா பிஸ்னஸ் செய்கிற இடம். ஸோ பிஸ்னஸ் ஒரு இடத்துல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு நல்ல நிலையில் வந்துடுவாங்க. அந்த வாடகை விட்டுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நார்மலான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அடுத்தடுத்து வீடு வாங்கிட்டுருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, வாடகை ஏற்றி கொடுக்க மாட்டாங்க, அல்லது காலி செய்யினா காலி செய்ய மாட்டாங்க. இது ஜென்ரலாக நிறைய இடத்துல பார்த்த வகையில் நான் சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய ஃபீல்டில் ஒரு 32 இயர்ஸாக நான் இருக்கிறேன். ஸோ அந்த சஃபரன்ஸ் ஆனவங்க நிறைய இவங்களுக்கு சாபம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸுக்கு சாவி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, வாடகை கொடுக்க மாட்டாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த வாடகைக்கு விட்டுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சாபம் மாதிரி அவங்கள பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவங்க கடை வச்சுருப்பாங்க, நிறைய வியாபாரம் நடக்கும், வாடகை சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பூமியினால் ஏதோ ஒரு வழியில் ஒரு சின்னதாக சாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பட் வியாபாரத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பூமி இவங்களை வந்து வளர்க்கும், அவங்க ஃபேமிலியிலேருந்து ஏதோ ஒரு வரியில் குறை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மூணாவது என்னென்னாக்கா வீட்டினுடைய டாக்குமெண்ட். இப்போ நிறைய அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு காசு பணம் கொடுப்பாங்க. ஸோ முந்தி வந்து சும்மா எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோநோட் மாதிரியோ இல்லைனா செக் வச்சுக்கிட்டு செக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது, டாக்குமெண்ட் வந்து ஒரு 50 லட்சம் ரூபா வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட கொடுத்துறது. ஸோ 20 லட்சம் வாங்குறது. ஸோ அதுக்கு வந்து வட்டி போட்டு ஏதோ எப்படி இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து அந்த இடத்த வீட்டை வாங்குகிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கொடுக்கும்போது தவறு ஏற்படும். ஸோ நிச்சயமாக அதை வந்து வாங்கிடுவாங்க. 95% டாக்குமெண்ட்டு யார்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்து நம்ம காசு வாங்குகிறோமோ பெரும்பகுதி திருப்பினவங்களாக இருந்துச்சுனாக்கா குறைவு. இப்போ பேங்க்கில் நீங்கள் வந்து லேண்டை நீங்கள் பிளட்ஜ் பண்ணி வாங்குறீங்க, வாஸ்து குறை ஆகும்போது அந்த வீடு வந்து பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏலத்தில் விடுவாங்க. பெரும்பகுதி பேங்க்கில் வந்து வாஸ்து பார்த்து நீங்கள் வீடு கட்டுங்கன்னு சொல்கிறதில்ல, அவருடைய பேப்பர் சரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. பட் அந்த வீடு சரியாக அவர் வசிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் அவர் ரீபே பண்ண முடியாது, பேங்க்கில் வந்து கட்ட முடியாமல் பேப்பர்லாம் போட்டு கடைசியாக வந்து அதை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பேங்க்கினுடைய எவ்வளோ வாங்கியிருக்கோ அதை விட கொஞ்சம் கூட கிடச்சி அவங்க விற்றுருவாங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் இருக்கும், யாருக்கு, அந்த லேண்ட் ஓனருக்கு. இதே மாதிரி டாக்குமெண்ட்டு வந்து யாராச்சிட்ட கொடுத்தோம்னாக்கா அவங்க என்ன செய்வாங்கன்னா காசை திருப்பி கொடுங்க, இல்லைனாக்கா நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதில் எழுதப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு வகையான ஒரு தோஷம். நாலாவது ஒரு பாயிண்ட், பெரும்பகுதி வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் நான் வந்து நிறைய வீடுகள் வாஸ்து பார்க்க போயிருக்கிற முக்கியமான தகவல், வீடு அண்ணன் தம்பி வச்சுருப்பாங்க. அண்ணன் வீடு சரியாக வந்து ஒரு ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹால் மாதிரி இருக்கும், இன்னொரு ரூம் வந்து பூட்டி இருக்கும், இதில் என் தம்பி இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க, பட் அவர் போட்டுட்டு வேறு இடத்துல இருப்பார். இன்னும் சரியாக சொன்னோம்னாக்கா செட்ரேட் ஆயிரும், பிரிச்சுக்குவாங்க, பட் அந்த வீட்டினுடைய சாவி மாத்திரம் பூட்டி அவர் ஏதோ ஒரு 2 ஜாமான் வச்சுருப்பார். இது வந்து இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு பகுதி வாழ்ந்துட்டுருப்பாங்க, இவர் செட்டில்மெண்ட்டும் ஆயிருக்கும், இந்த வீடு உனக்கு தான் அந்த வீடு அவருக்குண்டு, ஆனால் இந்த ஜாமான் எடுக்காமல் பூட்டி வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு தோஷத்தில் இருக்கிறதுலே பூமி தோஷத்தில் இது வலுவான தோஷம். ஏன் இது சொல்கிறேன்னாக்கா இவர் பங்குலேருந்து அவருக்கு கொடுக்காமல் இருந்தால் தவறு. ஸோ இது செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சாவியை வச்சுக்கிறது, உள்ளே இருக்கிற ஜாமான் எடுக்காமல் இருக்கிறது, உள்ளே ஏதோ வச்சுட்டு போகிறது,
சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறது, இல்லை அவங்க டாக்குமெண்ட்டே அவங்க வச்சுக்கிறது, இவருடைய டாக்குமெண்ட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது, இல்லைன்னா டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து வசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு தோஷத்தை யார் இந்த மாதிரி பூட்டி சாவி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நெகட்டிவான ஒரு பலன் நிச்சயமாக சென்று கொண்டே இருக்கும். அஞ்சாவது ஒரு பாயிண்ட்டு நோ ரெண்ட், வாடகை. ஸோ ஒரு சிலர் வந்து என்னென்னாக்கா வாடகை வந்து கொடுக்காமல் அங்கே இருக்கிறது. இது எப்படின்னாக்கா மொதல் குடி வந்துடுவாங்க, மொதல் வாடகை கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க, அதில் வாஸ்து தோஷம்ங்கிறது ஒரு புறம் தனியாக இருக்கட்டும். ஸோ அங்கே இருந்து காலி பண்ணும்போது அப்புறம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கோர்ட்டு வரைக்கும் இல்லைனா யாராச்சும் பெரியவங்களை வச்சு பேசி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் காலி பண்ணுங்கன்னு சொன்னாக்கா வாடகை பாக்கி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் இருந்தால் கூட காலி பண்ணும்போது ஏதோ ஒரு காசு வேணுங்கிற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட முன்னையும் வாங்கிட்டு போகிறது. ஸோ அந்த ஹவுஸ் ஓனர் சஃபரன்ஸு, ஸோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக அந்த காலி பண்ணிட்டு போனால் கூட அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி தோஷத்தையும் சம்பாதிக்காதீங்க. 6வது பாயிண்ட், சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நம்பர்னு வச்சு ஹவுஸ் ஓனர். இப்போ மொதல் சொன்னது வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறது. 6வது என்னென்னாக்கா ஹவுஸ் ஓனரை பற்றி சொல்கிறேன். பெரும்பகுதி வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வாடகைக்கு விட்டுருவாங்க, காலி பண்ணும்போது மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் டேக்ஸ் உங்களுக்கு வந்து பாக்கி இருக்குது, மெயின்டெனன்ஸுக்கு உண்டான டைல்ஸ் சரியில்லை, அப்புறம் குழாயில் வந்து நீங்கள் மாற்றாமல் போயிட்டீங்க, டியூப்லைட்டு, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது, இது எல்லாமே மொத்தத்துக்கே வந்து ஒரு 15,000 ரூபா முன்கூட்டியே நீங்கள் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் விடுறீங்க. ஓகே, இது எல்லாம் போக அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாருன்னா உங்களுக்கு 70,000 ரூபா மெயின்டெனன்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். அது வந்து காலி பண்ணிட்டு போனவருடைய தோஷத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரிஜினலான மெயின்டெனன்ஸோ அந்த காசை வாங்கிக்கிறது தான் ஹவுஸ் ஓனருக்கு உண்டான பொருத்தம். இதில் நீங்கள் வந்து அவர் வாடகைக்கு இருந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டு போகிறாரு, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை உடல்நிலை சரியில்லை, அவர் காலி பண்ணிட்டு போகும்போது அவர்கிட்ட இருக்கிற காசு அப்படியே கொடுத்து விட்டால் ஹவுஸ் ஓனர் நிச்சயமாக அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கும். ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட இருந்து பெரும்பகுதி காசு வாங்கிட்டால் தப்பு. 7வது பாயிண்ட் வந்து ஹவுஸ் கி 7ங்கிறது கேதுவனுடைய ஆதிக்கம் வரும், முதல் சுக்கரனுடைய சொன்னேன். இப்போ 7வது வந்து என்னென்னாக்கா ஹவுஸ் ஓனர்லேருந்து இப்போ கீ, நம்ம இப்போ நாம் ஒரு வீடு வசிச்சிட்ருக்குறோம், பக்கத்து வீடு வந்து ஏதோ ஒரு நண்பரோ இல்லை உறவுகளில் இருக்கிறவங்களோ இல்லை பழக்கம் உள்ளவங்களோ உங்கள்கிட்ட சாவி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த சாவி வந்து ஒரு கால் வீடு வந்து ஒரு மாதம் கழித்து வரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யார் வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னாக்கா அவங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லை உங்கள் உறவுகளில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்கனாக்கா அந்த வீடு ஒரு வேளை வாஸ்து தோஷம் இருந்தால் நிச்சயமாக அதனுடைய சஃபரன்ஸ் உங்களை பாதிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்க சாவி நீங்கள் வச்சுருக்கீங்க, பொறுப்பாளர் ஆகிறீங்க, கிட்டத்தட்ட ஹவுஸ் ஓனருடைய ஒரு வாய்ப்பு மாதிரி வந்துடுது. அப்போ அதனுடைய சஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது சரியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிறது தப்பு கிடையாது, தவறாக இருந்துச்சுன்னா அதனுடைய சஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் லேண்ட். 8ங்கிறது சனியினுடைய ஆதிக்கங்க. ஸோ எப்போவுமே இலவசமாக நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்தோம்னா தப்பாக நடக்கும். அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் லேண்டு அதாவது பட்டா இல்லாத இடத்த நம்ம வந்து வீடு கட்டுறது, ஆதரம் இடத்துல என்க்ரோச் பண்ணி கட்டுறது, யாருன்னே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, அந்த இடத்த இழுத்து கட்டுறது. ஸோ இது ஆதினம் இடத்துல இல்லைனா கவர்மெண்ட் லேண்டு இன்றைக்கி ஃப்யூச்சரில் பில்டிங்கே வராதுன்னு சொல்லிட்டு சேர்த்து கட்டுறது. இப்போல்லாம் வந்து பில்டிங் பார்த்திங்கன்னா ரோடு கரெக்டாக கட்டியிருப்பாங்க, ரோட்டில் வந்து ஒரு 3 அடி 4 அடி படியை இழுத்து போடுறாங்க. இன்றைக்கி இருக்கிறதுக்கு மதுரையில் நான் சொல்கிறேன், நிறைய ஊர்கள்லேயும் இப்படி இருக்கிறது இருக்குது. வீடு கரெக்டாக கட்டிடுவாங்க, அந்த வீடு வந்து பேஸ்மெண்ட்டை நல்லா போட்டு நீளமாக இவர் 5 அடி அவர் 5 அடி 10 அடி ரோடுடைய அகலமே வந்து 20 அடி இருக்கும், இவர் 5 அடி அப்போ 10 அடி தான் இருக்கும் வண்டி போகிறதுக்கு, 5 அடி இழுத்துறது. அப்படி இல்லைன்னா படி 3 அடிக்கு வெளியே எழுக்கிறது, அப்புறம் செடி கொடி போட்டு ஒரு 3 அடிக்கு வெளியே எழுத்துக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட் லேண்டில் இல்லைன்னா ஆதீன இடத்துல இது மாதிரி கட்டுறது எல்லாமே அந்த இடத்தினுடைய, அதாவது ஜென்ரலாக நான் ஒன்று சொல்லிக்கிட்டே வருவேன், இடம் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, இடம்தான் உங்களை தேர்ந்தெடுக்கும், அதில் தான் நீங்கள் வசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இடம் விடப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து என்க்ரோச் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் தவறை விளைவிக்கும். அதனால் உங்கள் இடத்துக்குள்ளே நீங்கள் இடம் விட்டு கட்டுறது தான் சிறப்பு. அதனால தான் கிழக்கு அதிகம் காலியிடம் வடக்கு அதிக காலியிடம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ செடி கொடி வைக்கிறது தவறு கிடையாது, செடி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இவர் 6 அடி அவர் 6 அடி ரெண்டு பக்கமும் 6, 6, 12 அடிக்கு நல்லா வேலி போட்டுக்கிறாங்க. ஸோ அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க அடுத்தவங்க போய் வர்றவங்களுடைய ஒரு தீய ஒரு செயல், இல்லைன்னாக்கா அவங்க எப்போவுமே ஏசிக்கிட்டே போவாங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு அதனுடைய தோஷமும் உங்களை பாதிக்கும். அதனால் அடுத்தவர்களுடைய இடத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டானது கண்டிப்பாக தப்பு. முக்கியமாக கவர்மெண்ட் லேண்டு பட்டா இல்லாதது, அப்புறம் ஆதீனத்திற்கு உண்டான சொந்தமான இடம், இது மாதிரி நிறைய இடங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் தயவுசெய்து அதிலேருந்து என்ஜாய் பண்ணிக்காதீங்க, உங்கள் இடத்துக்குள்ளே பண்ணுங்கள். ஏன்னா வேக்கன்ட் லேண்டாக இருக்கணுங்கிறதா இந்த பிரபஞ்சம் வந்து விதிக்கப்பட்ட இடம். ஸோ அதில் போய் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அதனுடைய தாட்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் பலன் கொடுக்கும்.
அப்புறம் முக்கியம் ஒன்பதாவது பாயிண்ட் வந்து செவ்வாயினுடைய குணம்னு சொல்லுவோம். லேடிஸுக்கு உண்டானதில் வந்து என்ன அப்படின்னாக்கா நைன்த்து பாயிண்ட். இப்போது ஒரு இடம் வந்து சிஸ்டருக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்த நாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் நம்ம எடுத்துக்கிறது பெரிய தோஷம் விளைவிக்கும். அவங்க வந்து ஒரு சிலர் கிராமத்தில் வந்து மண்ணை தூத்தி போட்டுட்டு இந்த மாதிரி நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய தாட்ஸ் அவங்க வாரிசுகளை கண்டிப்பாக பாதிக்கும். இது பெண் சாபம் பொல்லாததுங்கிறது உண்மை. ஏன்னாக்கா பூமி சாபமும் பெண் சாபமும் ஒன்று. ஏன்னா பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் உண்மை. ஸோ அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ இல்லை அவங்க வாழ்த்திட்டு போகிறதோ, இது வந்து சிஸ்டருக்கு பிரதர் சிஸ்டர். ஸோ இப்போ வந்து நிறைய பெண்கள் ஆண்கள் அந்த மாதிரி இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும். ஸோ லேண்டு வந்து இல்லை இருக்குது அப்படின்றத விட என்ன கொடுக்கணுமோ அவங்ககிட்ட இருந்து வாழ்த்தி வாங்குறது கரெக்ட். பெரும்பகுதி என்ன நடக்குதுனாக்கா அண்ணன் ரொம்ப நல்லா இருப்பார், தங்கச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் கூட செய்வாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் என்ன ஆகும்னாக்கா அந்த ஊர்லேயோ இல்லைனாக்கா அந்த வாழ்ந்த ஊரில் வந்து இவன் பெரிய முரட்டு வீடு கட்டுவார். அந்த இடத்துலையே சிஸ்டருக்கு எதுவும் கொடுக்க மாட்டார். அப்போ அவங்க அந்த கோவில் வழிபாடு பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்றிட்டார் அண்ணன்னு அதனுடைய சஃபரன்ஸ் அவருக்கு இருக்காது. அவங்க பிள்ளைகளை பாதிக்கும். பெண் சாபம் பொல்லாதுங்கிறது பூமிக்கு நிகரானது. அதனால் வந்து யாருக்கு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, ஏதோ கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க நாம் விட்டுட்டோம், அந்த பிள்ளைகளை போய் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செய்யுங்க, அது நிச்சயமாக உங்களை வளர்க்கும். ஏதோ உங்களுக்கு குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், இது உடனே தெரியாது ஃப்யூச்சரில். ஏன்னாக்கா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறது, குளம் அது வளராமல் போயிடும். அதனால் குளம் வளருவதற்கு, சிவன் சொத்துனா சிவனுடைய சொத்தை நம்ம எடுக்கிறது கிடையாது, ஈசான்ய மூளை கெட்டு போய் குளம் வளராமல் போகிறதுக்கு உண்டானது தான். அப்போ நம்ம குளம் வளரணும்னா பெண்களுக்கு உண்டானது கொடுக்கறது சரியாக இருக்கும். பத்தாவது பாயிண்ட் வந்து லேடிஸ் அப்படின்னு ப்ராப்ளம் அப்படின்னா என்னதுனாக்கா அடிக்கடி ஒரு வீட்டில் வந்து விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை வந்து அந்த வீட்டில் குடியிருக்கும் போதே யாரோ ஒருத்தவர் வந்து தன் உயிரை மாற்றி கொள்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேயே வந்து அந்த வீடு வந்து ஏதோ ஒரு சஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அல்லது வந்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு விபத்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த வீடு விற்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க 100% 1% அல்ல 100% வாஸ்து குறை இருக்கும். இது நான் சொன்னது 9 பாயிண்டில். 10வது பாயிண்ட் லாஸ்ட் என்னென்னா எல்லாத்துலேயுமே வாஸ்து குறை இருக்கும், அந்த வாஸ்து குறை தான் உங்களை மாற்றும். அதுக்கு வந்து நாம் வந்து எண்ணத்தில் மாற்றிக்கணும். பட் 10வது பாயிண்ட் என்னென்னா விபத்து இல்லை ஆபத்து கண்டம் அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து யாரையுமே வந்து எந்த கிரகமும் கொல்லாதுங்க. 7.5 சனி வந்தால் உங்களை வந்து மந்த புத்தியை கொடுக்கும், கடனாக்கும், இல்லைனா வீடு மாற்றும். நிச்சயமாக கொல்லர் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு மேலேருந்து வந்தவுடனே அந்த உயிர் 120 இயர்ஸ் இருக்கணுங்கிறது விதிக்கப்பட்ட ஒரு விதி. அப்போ அதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து வீட்டினால தான் ஏற்படுது. அப்போ அந்த வீடு நம்ம சரி பண்ணால் நிச்சயமாக நலமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும். அப்போ இந்த 10 பாயிண்ட்லேயும் நம்ம என்னென்ன நம்ம கடைபிடிச்சு அதன் போல் நம்ம வாழ்ந்தோமேனால் சிறப்பு. வீடு வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலோடு சந்திப்போம். வணக்கம்.